ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்ப வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. க்வெஸ்டினுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்க இந்த ஒப்பீனியனுக்கு வந்து நான் இப்போ ரொம்ப லேட்டாக தான் ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அனுப்பி, இருந்தாலும் எனக்கு அது சொல்லணும் அப்படின்னு தோன்றனால நான் சொல்கிறேன். நீங்கள் சூஸ் பண்ண தொழில் வந்து எப்போவுமே நமக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குமே ஒழிய, நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு அது வந்து கஷ்டமான ஒரு கசப்பான அனுபவத்தை வந்து நமக்கு தராது. ஏன்னா நம்ம தொழிலையும் வாழ்க்கையையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்திடுறோம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இது கஷ்டமான வேலை தான். ஏன்னா இப்போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஒரு தொழிலில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய திங்கிங் பூரா அந்த தொழிலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், அதன் மூலமாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்மளுடைய பேக்ரவுண்டு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறனால நம்ம தொழிலை வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அந்த தொழில் ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறனால எத்தனையோ சூழ்நிலையில் நம்ம வந்து எத்தனையோ மோசமான அந்த பிரச்சனைகளை நம்ம கடந்து வரோம். அதுக்கு நம்ம கையில் இருக்க தொழில் தான் நமக்கு காரணம். ஆனால் நம்மளுடைய பேக்ரவுண்டு ஃபேமிலி, அதே மாதிரி நமக்கு பின்பலம் இல்லாதது, நமக்கான ஒரு சொத்து சுகம் பணம் இது இந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த தொழிலை நம்ம பணையம் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ட்ராபேக் தான். தொழில் வந்து நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும். ஏன்னா நம்ம தொழிலையும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தாதீங்க. தொழில் செய்யும்போது பிரச்சனைகளை உள்ளே இன்வால்வ் பண்ணிங்கன்னா, எனக்கே சில சமயத்தில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வெளியில் இருக்க பிரச்சனைகளை மைண்டில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த வேலை செய்கிற ஒரு மூடே நமக்கு இல்லாமல் போயிடும், அந்த இன்ட்ரெஸ்டே நமக்கு இல்லாமல் போயிடும். ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் அந்த மன உளைச்சல், மன கஷ்டம், பிரச்சனை, இதனால் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு நம்ம நினைக்கிற சந்தர்ப்பங்கள் வரும், வராமலாம் இருக்காது. என்னோட அனுபவத்தில் நான் நிறையா வந்திருக்கு. ஆனால் ஒரு நாளும் தொழிலை வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த தொழில் வந்து நமக்கு எத்தனை உதவி பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம நினைக்கணும். ஏன்னா மனுஷங்க பழகிற மனுஷங்களே கூட இருக்கவங்களே நமக்கு எவ்வளவோ துரோகங்கள் செய்யும் போது தொழில் வந்து நமக்கு என்ன செய்யும், நம்ம தான் அது அதில் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் நம்ம தான் காரணம், அது தொஞ்சு போகிறதுக்கும் நம்ம தான் காரணம். அதனால் தொழிலை வந்து தயவு செய்து எப்பவுமே யாருமே தப்பாக இறக்காதுங்க. தூக்கங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்களே. தூக்கம் கெடுறது வந்து நம்ம ஒரு மொபைல் ஃபோன் பார்த்துட்டு இருந்தா, ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தா, மற்ற வேற ஏதாவது ஒரு கெஸ்ட் வந்து பேசிட்டு இருந்தா அப்பெல்லாம் நமக்கு தூக்கம் கெடுறது இல்லையா? இல்லை வேற பிரச்சனைகளால, மன உளைச்சலால, அதுலலாம் நமக்கு தூக்கம் கெடுறது இல்லையா? அதனால அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தூக்கம் கெடுறது அப்படிங்கிறது நான் ஒவ்வொருடைய மனுஷனுக்கும் அவன் வாங்கிட்டு வர்ற அந்த எத்தனையோ விஷயங்கள், ஆன்மீக ரீதியாக சொல்லுவாங்க, பாவ புண்ணியம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. அதையெல்லாம் நம்ம நம்புறோம் நம்பல, அது வேற விஷயம். ஆனால் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் இந்த தொழிலை ஒதுக்கி வச்சுட்டு கூட நீங்கள் பாருங்கள், உங்கள் இதில் நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கன்னா தூக்கம் கெடுறது, வெளியில் எங்கேயாவது போனால், சினிமாவுக்கு போனால், என்டர்டைன்மெண்ட், நம்ம மனசில் எதை சந்தோஷம்னு எடுத்துக்கிறீங்களோ அதுக்காக நீங்கள் கெடுறது வந்து உங்களுக்கு அது தூக்கம் கெடுறதாகவே உங்களுக்கு தோணாது. ஆனால் உங்களுக்கு மனசில் உளைச்சல் தர ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் தூக்கம் கெட்டிங்கன்னா அதை ஒரு பெரிய விஷயமாக பேசுவீங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. தூக்கம் கெடணும், எத்தனை நாள் கெட்டுருவீங்க? ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாள் தூக்கம் கெட போகிறீங்க. அடுத்த நாள் ரொட்டீனா உங்களுடைய லைஃப் போய்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் வந்து என்றைக்குமே தொழிலை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அது நீங்கள் அது அது உங்களுடைய ஷெட்யூல்டு நீங்கள் கரெக்ட் பண்ணலை அப்படிங்கிறத அர்த்தம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனால் இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான். இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு பிறந்த நாள், ஒரு கல்யாண முகூர்த்தம், ஒரு பண்டிகை, இப்படின்னு வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தூக்கத்தை கெடுத்து அவங்களுக்கு அந்த வேலை செஞ்சு கொடுக்குற மாதிரி வரும். அதையே நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனையும் நமக்கு வராது. இப்போ நான் ஷாப்புக்கு போகிறேன், காலையில் 10 மணிக்கு போகிறேன், நைட் 8 மணிக்கு வரேன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப் ஒர்க் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அந்த இதில் மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்கும். வீட்டில் என்ன இருக்குது, ஏது இருக்குது, யார் என்ன வரா, எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படி நீங்கள் அங்கே பிளான் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் பிரச்சனை வராது. எதை எதை ஆல்டர் பண்ணலாம், எதை எதை நிறுத்தி வைக்கலாம், எதை எதை முன்னாடி கொடுக்கலாம், இன்னைக்கு 2 டெய்லர்ஸ் லீவ் போட்டாங்களா, அப்போ எந்த இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணி யாரது முன்னாடி கொடுக்கணும், இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். நீங்கள் அதை பிளான் பண்ணுறதை விட்டுட்டு தூக்கம் கெடுறத தயவு செஞ்சு ஒரு முக்கியமான, ஏன்னா இந்த காலத்தில் தூங்குறதுங்கிறதே பெரிய விஷயம். யார் தூங்குறா, யார் முழிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறதே தெரியறது இல்லை. ஏன்னா இப்போ பகல் நைட்டு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் நமக்கு நிம்மதிக்கு நான் தொழில் காரணம் கிடையாது. ஏன்னா நிம்மதி வந்து நம்ம மனசை சம்மந்தப்படுத்துது. நம்ம ஒரு விஷயத்தை சந்தோஷமாக செஞ்சோம் அப்படின்னா அது என்றைக்குமே நமக்கு வந்து அது ஃபெயில் ஆகாது. எந்த விஷயமா இருந்தாலும், தொழில் மட்டுமல்ல
எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து அணுகிற முறை தான் காரணமே ஒழிய, நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். இந்த தூக்கம் எல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இதுல இருக்க அந்த தொழில் மேல இருக்க அந்த சின்ன சின்ன கோபம் வருத்தம் இதெல்லாம் போகும். ஏன்னா தயவு செஞ்சு தொழில வந்து குறை சொல்லாதீங்க. இன்னைக்கு ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிளவுஸ் தைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில ஒரு 300 rupees நிக்குது. வேற எந்த தொழில் நீங்க போய் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த காசு உங்க கைக்கு வரும் சொல்லுங்க பாக்கலாம். அதே மாதிரி என்னைக்குமே நம்ம செய்யற தொழிலை நம்ம நேசிக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ அந்த தொழிலை குறை சொல்லிட்டோம்னா கூட ஐயோ தெரியாம நான் சொல்லிட்டேன் அப்படின்னு தான் மனசுல ஃபீலிங் வரணுமே ஒழிய அதை அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா நானும் எத்தனையோ நேரத்துல எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலை குடும்பத்தையும் அதே மாதிரி கடையையும் மேனேஜ் பண்ண முடியாத நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப மன உளைச்சல் வந்து இந்த வார்த்தையை நானும் சொல்லியிருக்கேன். நான் தேர்ந்தெடுத்தது சரியில்லை அதனால நான் வந்து இப்படி கஷ்டப்படுறேன். ஆனா அடுத்த செகண்டே என் மனசுல வந்து அதற்கான அந்த ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். அதனால நான் அப்பவே நினைச்சேன் ஐயோ நம்ம சொன்னது தப்பு அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம எந்த ஒரு நம்மளுடைய வைப்ரேஷன் தான் நம்மளுடைய தொழில வந்து நம்ம மேல கொண்டு வரும். நீங்க நெகட்டிவாவே திங்க் பண்ணீங்க அப்படின்னா என்னைக்குமே அதுல ஜெயிக்க முடியாது. இது வந்து எழுதி வச்சு நம்ம எப்ப பார்த்தாலும் படிச்சு வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை. நெகட்டிவா திங்க் பண்ணி ஒரு தொழில் செய்யாதீங்க. விட்டுட்டு போறதுனா கூட சந்தோஷமா விட்டுட்டு நகர்ந்துருங்க. அடுத்த உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேடி போயிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி கடைசியா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படின்னு. எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் அதுல வந்து நமக்கு திருப்தி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அந்த தொழில் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நம்ம மனநிலையை தான் நம்ம மாத்திக்கணும். அதனால நம்ம தொழில குறை சொல்லாதீங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபோர்ஸா பேசுற மாதிரி சூழ்நிலை வந்தா கூட அது அந்த தொழில குறை சொல்லும் போது மனசு சங்கடப்படுறதுனால மட்டும்தான். அதனால தயவு செய்து தொழில குறை சொல்லாதீங்க. உங்க மனநிலையை மாத்திக்கோங்க. அதை எப்படி நல்ல முறையில் கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது நான் அதிகமாக பேசியிருந்தோம் சாரி, நீங்கள் அதை எப்படி என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.